நீ வெயிட் பண்ணாத பண்ணாத செத்து போ செத்து போன்றேன் செத்து போ 168 படலாம் உங்க ஆல்லம் பண்ணவே மாட்டற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு துருதுருன்னு அல்ல 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 அண்ணாத்த மாஸ்க்கே பாஸ் அண்ணாத்த வாக்கிங்கே ரேஸ் தலைவர் வந்து அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் முள்ளிவன் இந்த சூப்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் தான் கண்டிப்பா அது தீபாவளியானா எப்படி இருக்கும்னா அண்ணாத்த தீபாவளியா தான் இருக்கும் தலைவர் உண்மையிலே வெறித்தனமா இருப்பாருன்னு தான் ப்ரோ எதிர்பார்க்கிறேன் ரொம்ப அந்த மோஷன் போஸ்டர் மாதிரி ஒன்று வந்துச்சுல்ல சும்மா விசில் பண்ணினா அப்படியே வாக்கிங்கில் வந்தாரு அதுவே செம மாசா இருந்துச்சு இப்போ டீசர்ல எப்படி போறாரு தெரியல கண்டிப்பா சிறுத்த சிவா செம்மையாக பண்ணிருப்பாரு நம்புறேன் பார்ப்போம் எப்படின்ட்டு ஆனால் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆனாத்த ஸோ தலைவர் எப்பயுமே வந்துட்டு மாஸ்க் காட்டுவார் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைக் அவர் மேலே ஒரு தனி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு பிகாஸ் லைக் கருப்பாக இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு அவர் ஒரு ஒரு காட் ஆக்சுவலாக ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் நான் கண்டிப்பாக ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சந்திரமுகி படம் வந்தது அது அப்படியே ஸ்லோ மோஷன் அந்த மாட்டு வண்டியில் படுத்துக்கிட்டே வருவார் பாருங்கள் இப்போ பேட்ட படத்தில் 15 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த மனுஷன் இப்படியே இருக்கானு அப்படியே ஸ்லோ மோஷனில் படுத்துக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு வரானு பார்க்கும்போது ஒரு செகண்ட் கண்ணு அப்படியே கலங்குதுன்னு இவ்வளோ வயசாக ஒருத்தர் இப்படியே இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நடிப்பு தான் ஆனால் 70 வயசுல யாராவது ஹீரோவாக இருப்பாங்கன்னா கேட்டால் டவுட் தான் இவ்வளோ அதுவும் ஹீரோவாக கூட இருக்கு ஏ அந்த அளவுக்கு யாருங்க இருப்பா இவங்க இப்போலாம் 70 வயசு 80 வயசுனா எவனுமே ஹீரோ இல்லைங்க அது ஹீரோன்ற ஒரு மாஸுக்காண்டி அது படங்களில் ஒவ்வொரு லைக் இந்திரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருக்காரு சங்கசரெலாம் சொல்லும் போது அந்த பெட்டில் படுத்து அவ்வளோ அந்த ஒரு டைம் எடுத்து பொறுமையாக 12 மணி நேரம் வந்துட்டு அவர் பேக்கப் போட்டு அப்படியே ஸ்டேபிளாக நின்றார் அப்படின்னு ஸோ அது ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம் ஸோ இவருக்குள்ளே ஒரு அசால்ட்டாக அது அப்படி தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் அதுதான் அண்ணாத்தன்னு வச்சுருக்கிறாங்க பேட்டையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒட்டங்கள்லாம் பில்ட் பண்ணி அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு வாட்ச் லவ் யூ தலைவா லவ் யூ ஆமாண்ணா படம் ட்ரீசர் சரி ட்ரீசர் தானே ட்ரீசர் வரதுக்கு ரொம்ப வெயிட்டிங்கில் தான் இருக்கும் ரஜினி சார் படம் ரொம்ப நாள் கழிச்சு வருது ஏன்னா லாக்டவுனில் வந்து படம் நிறைய விடலையா ஸோ அதனால் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கும் ஏன்னா இவர் வேறு சிறுத்த சிவா சார் வேறு எடுக்கிறார் போல் ஸோ அதனால் டி இமான் மியூசிக்கு ஏன்னா அண்ணாத்த அந்த சாங் வேறு பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கி மரண வெயிட்டிங்கில் இருக்கும் இன்றைக்கி பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் பயங்கரமாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேண்ணா அப்படின்னா தலைவர் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பேட்ட படத்துக்கு அப்புறம் உண்மையிலே சொல்ல போனால் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது அந்த டைமில் பார்த்ததுலேருந்து ஏற்கனவே தலைவர் பிடிக்கும் இது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் எடுத்துருக்கிறாங்க அது அப்படி பார்க்கும்போது சூப்பர் அந்த ஸ்வாக் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது கண்டிப்பாக ப்ரோ அதான் அந்த பாட்டில் கூட போட்டிருப்பாங்க அண்ணாத்த மாஸுக்கே பாஸ் அண்ணாத்த வாக்கிங்கே ரேஸுன்ற மாதிரி கிடக்கிறதான அவர் நடக்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்கவே உண்மையிலே அவரை நடக்க விட்டு நான் 40 நிமிஷம் பார்த்துட்டு பண்ணால் பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக அது சொல்லி ஆகணும் இந்த விஸ்வாசம் மாதிரி இதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குது தலைவரை கோட் சூட் போட்டு பார்த்து கண்ணாடிலாம் போட்டு பார்த்துருக்கோம் இந்த ரெட் கலர் ஷர்ட்டு பஞ்சமுடை கலர் ஷர்ட்லாம் போட்டு ஒரு கலர்ஃபுல்லான தலைவரை பார்க்க போகணுன்னு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதுவும் கிராமத்துக்கு அதே இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் ஒன்றும் நல்லாயிருக்கும் ஆமாம் ஏற்கனவே தலைவர் அப்படி தான் துரு துருன்னு யாருக்கும் அடங்காமல் குழந்தை அப்படின்னுவார் அந்த மாதிரி எல்லோரையும் ஒரு இதுவாகவே பார்ப்பார் அதே மாதிரி இதுலையும் துரு துருன்னு நல்லா அறாத்து கேரக்டராகவே இருந்தால் நல்லாயிருக்கும் ஆமாம் ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ ரொம்ப வருஷம் கழிச்சு காலைன்ற பேர் ஆல்ரெடி அவர் நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் முரட்டு காலை இதில் அகைன் இதுலேயும் அதே மாதிரி காலைன்ற பேர் இருக்கும்போது அதுக்கே பேருக்கு ஏற்ற மாதிரி மாசம் தான் இருக்கும்னு நம்புகிறோம் ப்ரோ ஃபஸ்ட்டு அதான் சொல்லிட்டு நான் நடக்க விட்டு 40 நிமிஷம் பார்ப்பேனா பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு கலையில நடந்தாலே சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு பிடிக்கும் பேட்டை படம் அதையும் சொல்லி ஆகணும் பேட்டைக்கு அப்புறம் தான் பிடிக்கும்னு சொன்னேன்ல இப்போவுமே லோக்கல் சேனலில் மாதத்துக்கு ஒரு தடவையாவது பேட்டை படம் போட்டுருவாங்க போட்டேன்னா அவ்வளோதான் நான் ரிமோட் என் கை கண்ட்ரோல் வந்துடும் அந்த படம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இது பண்ணுவேன் படம் நான் 3 ஹவர்ஸ் படம் பேட்டை அதே மாதிரி ஃபுல்லாக தான் பார்ப்பேன்னா பார்த்துக்கோங்க ஏன்னா தலைவர் தான் ஃபுல்லாக க்ரூம் பண்ணி அவர் தான் கெத்தாக காட்டுவாங்க குழந்தைன்னுவார் சுல்லா சிங்காரம்னுவார் அவர் தான் கெத்துன்ற மாதிரி காட்டிருப்பாங்க அது நல்லா இருக்குது அவருக்கு மற்றவங்களுக்கு வந்து ஜாடகை தட்டுற மாதிரி எடுத்தால் மற்ற படம் ஓடாது இது ஓடுது அதுதான் மேட்ரு பிடிச்சிருக்கு தலைவர் வந்து அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் முள்ளிவன் இந்த சூப்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் தான் நீ வெயிட் பண்ணாத பண்ணாத செத்து போன்றேன் செத்து போ 168 படலாம் உங்கள் ஆளும் பண்ணவே மாட்டார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தலைவர் வந்தாலே வந்துட்டு அப்படி சைடு போட்டால் நடந்து வந்தால் அப்படி இருக்கிறோம் ஸோ லைக் சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் 90s 2K இப்போ 220 ஸோ வந்துருச்சு 20 வருஷங்கள் தாண்டி வந்துருச்சு 60 வருஷமாக ஒரே தலைவன் அது எங்கள் தலைவன் தான் பாபா தான் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தலைவரை பார்க்க ஸோ அவருடன் வெற்றி இருக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு டீசரில் ஸோ யா ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ எஸ்பிபி சார் பாடியிருக்காரு ஃபஸ்ட்டு பாட்டு அதை பார்க்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு
தலைவருக்கு அவர் எப்பவுமே பாடுவார், அடுத்து அவர் இருக்க மாட்டார், அவரும் இருக்க மாட்டார். ஸோ ஃபீல் பிளெஸ்ட் ஆக்சுவலி. அவர் படத்துக்கு எல்லாருமே சார் நல்ல இமான மியூசிக் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். தலைவர் ஆக்டிங் சொல்லவா வேணும், தலைவர்னாலே ஸ்பெஷல் தான், தலைவரோட இன்னைக்கு டே. ஸோ நல்லா நல்லா போகும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டீம். கருப்பு தான் உழைப்போட வண்ணம். ஸோ இந்த கருப்புனாலே அவ்வளோ மாசாக இருக்கும், அவ்வளோ கெத்தாக இருக்கும். என் தலைவர் வந்துட்டு எப்பயும் அடிக்கடி நிறுவிச்சிட்டே இருப்பார். இந்த சினிமாவில் வந்துட்டு கருப்பாக இருக்கிறவங்களே ரிஜெக்ட் பண்ணுற உலகத்தில் என் தலைவன் கருப்பாக இருக்கவும் நடிக்கலாம், கருப்பாக இருக்கவும் மேலும் மேலும் வரலாம். எத்தனை வெள்ளக்காரன் வந்தாலும் சரி, எத்தனை அழகிகள் வந்தாலும் சரி, அந்த இடத்த பிடிக்கவே முடியாது. அதுதான் சூப்பர் ஸ்டார். ஏன்னா நம்ம இப்போ உள்ள ஹீரோஸ் பார்க்குறோம், நம்ம ஒரு ஹீரோ தேடுறா, ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோ இருக்குன்னா யாருமே சினிமாவில் வந்துட்டு அவ்வளோவா பசங்களை தேடுறதே கிடையாது. காசு இருக்காமல் படம் பண்ணுறா, காசு இல்லாத படம் பண்ணுறான். அசன் ஆர்டிஸ்ட், அசன் காஸ்டிங் டைரக்டர் எனக்கு தெரியும். ஸோ சினிமாவில் வந்து ஒரு 6 வருஷமாக இருக்கேன். ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் நடிச்சிருக்கேன், வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்துட்டுருக்கு. விஜய் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கேன் நான், கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருக்கேன். ஸோ தலைவரோட பிக் ஃபேன் கண்டிப்பாக. மன்ன வெயிட்டிங் தான் நான், ஆனால் பார்க்க மாட்டேன் அவ்வளோவா. இருந்தாலும் ரஜினிக்காக வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. எல்லாமே பிடிக்கும், போயிருக்கேன் படத்துக்கு போயிருக்கேன். இருந்தாலும் ரஜினினா பிடிக்கும். எடுத்திருக்காரு. ஆமாம் ஆமாம், நானும் தலை ஃபேன் தான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் வெயிட்டிங் தான், மன்ன வெயிட்டிங் தான். ஆமாம் ப்ரோ, அது அஜிஷன் தான் ப்ரோ, கண்டிப்பாக அஜிஷன் தான். தலைவர் வந்து எடுத்து பார்க்கணும் ப்ரோ, ஆனால் கண்டிப்பாக பார்ப்பேன். மன்ன வெயிட்டிங் தான். ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக, அதுக்காக தான் நான் போய் பார்க்குறேன் ரஜினியை, கண்டிப்பாக போய் பார்ப்பேன். எப்படி எதிர்பார்க்கலாம், மரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைப்படமே காட்டிட்டாரு வேறு லெவலில், அதனால மரணமாக இருக்கும். இல்லை நான் அவர் நடந்தால் கெத்து, டான்ஸ் ஆன டைலாக் சொன்னால் கெத்து, எல்லாமே கெத்து. அவர் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா அவர் அப்பத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காருல்ல. இப்போ நடந்தால் கூட எப்படி சொல்கிறதுனே தெரில. பெரிய ஹீரோஸோட கவனம் நல்லா பண்ணுறாப்புல, அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓனாக பார்க்கும்போது ஏன்னா இப்படி இப்படி அடிச்சா அப்படி இங்கேருந்து ஷூட் பண்ணும்போது செம்மையாக நடிப்பாப்பில்ல, அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. மிசில் பறக்கும், ஆனால் எங்கள் தலைவர் தலைவர் படம் தான், தலைவர் தான். அதான் நான் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் நடந்து வந்தாலே அப்படியே சும்மா மக்கள் கூட்டம்லாம் அப்படியே பறப்பாங்க, சொல்லவே தேவையில்ல. அவர் சும்மா நடந்து வந்தாலே கேட்டு, ஆனால் அவர் சொன்ன வந்து நானே மறந்துட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. படத்துக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண போன லாக்டவுன்லேருந்து வெயிட் பண்ணுறேன். ஆனால் வருமா 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 வருமானு சொல்லிட்டு லாக்டவுனில் தீபாவளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனாத்த தீபாவளியாக தான் இருக்கும். கண்டிப்பாக படத்துக்கு மரண வெயிட்டிங்கில் இருக்கும்.